ஓம் சாந்தி. 29/12/2022 சாக்கார முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒருவர் எவ்வளவுதான் குணவானாக இருக்கட்டும், இனிமையானவராக இருக்கட்டும், செல்வந்தர்களாக இருக்கட்டும், நீங்கள் அவர் பக்கம் கவரப்படக்கூடாது, உடலை நினைவு செய்யக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்துள்ளதோ அவர்கள் வாயிலிருந்து தந்தைக்காக எந்த ஒரு இனிமையான வார்த்தைகள் வெளிப்படுகின்றன? பதில்: ஆஹா பாபா, நீங்களோ எங்களுக்கு மறுவாழ்வு அழித்து விட்டீர்கள். இனிமையான பாபா, நீங்கள் எங்களுக்கு படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் அளித்து அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவித்து விட்டீர்கள். எனவே எவ்வளவு நன்றி வெளிப்பட வேண்டும்! கேள்வி: கடைசி நேரத்தில் தந்தையை தவிர வேறு எதன் மீதும் பற்று செல்லாதிருக்க வேண்டும் என்றால் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? பதில்: பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, எந்த ஒரு பொருளையும் பேராசையின் வசப்பட்டு தங்களின் கூடுதலாக வைத்து கொள்ளக்கூடாது. கூடுதலாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதில் பற்று போகும், தந்தையின் நினைவு மறந்து போய்விடும். பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு யார் தைரியமூட்டி கொண்டிருக்கிறார்? குழந்தைகளின் புத்தி சற்றென்று எல்லையில்லாத தந்தையின் பக்கம் சென்று விடுகிறது. அது கூட இந்த சமயத்தில் மட்டுமே குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி செல்கிறது. இவ்வாறோ அனைகரின் புத்தி எல்லையில்லாத தந்தையின் பக்கம் போயிடுது. ஆனால் இது சங்கமயுகம் ஆகும் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. தந்தை வந்து விட்டுள்ளார். அவர் அனைவருக்கும் ஒரே முறை தெரிய வந்துவிட முடியாது. குழந்தைகள் தந்தையினுடையவராக ஆகும் பொழுது தான் தெரிய வரும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை தெரிஞ்சிருக்கீங்க, பாபா வந்துட்டார்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. 5000 வருடங்களுக்கு முன்னதாக உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லையில்லாத ஆஸ்தியை மீண்டும் அழிச்சிட்ருக்காரு. அவர் வருவதே குழந்தைகளுக்கு எல்லையில்லாத சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிப்பதற்காக. அவர் எல்லையில்லாத தந்தையாக இருந்தபடியே பின்னர் கற்பிக்கவும் செய்கிறார். பகவான், அதாவது தந்தையின் பகவான் வாச, அதாவது கற்பிக்கின்றார். என்ன கற்பிக்கிறாரு? அதையும் குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. நாம் தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கோம். பாபா ஒன்றும் சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதில்லை. இந்த தாதா படித்திருக்கின்றார். அவருக்கு கூறப்படுவதே ஞானக்கடல், ஆல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வசக்திவான்னு சொல்லப்படுது. சுயம் அவரே கூறுகிறார், நான் அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவற்றை நல்ல முறையில் அறிந்துள்ளேன். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் சம்பந்தப்பட்டவையாகும். இவை என்னால் படைக்கப்பட்டவை அல்ல. இந்த சாஸ்திரங்களை எப்போதிலிருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்கப்படுகிற பொழுது இது பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எனக்கோ யாரும் படிப்பிப்பவர்கள் கிடையாது என்று தந்தை சொல்கிறாரு. எனக்கென்ன, தந்தையும் யாரும் கிடையாது. மற்ற அனைவருக்கும் கர்ப்பத்தில் பிரவேசிக்கிறார்கள், தாயின் பாலனையை பெறாங்க. நானோ தாயின் பாலனை பெறும் வகையில் கற்பிப்பதில் கர்ப்பத்தில் வருவதே கிடையாது. மனிதனுடைய ஆத்மா கர்ப்பத்தில் செல்கிறது. சத்தியுகத்தின் லக்ஷ்மி நாராயணன் கூட கர்ப்பத்தினால்தான் ஜென்மம் எடுத்தார்கள். எனவே அவர்களும் மனிதர்கள் ஆறாங்க. நானோ நாடகப்படி, திட்டப்படி, முந்தைய கல்பத்தை போல இந்த சரீரத்தில் வந்து பிரவேசம் செய்கிறேன். இந்த வார்த்தைகள் வேறு யாருக்கும் தெரியாது. கல்பத்தினுடைய ஆயுள் பற்றியே யாருக்கும் தெரியாது. தந்தை தான் வந்து புரிய வைக்கிறாரு. நான் உங்களுக்கு தந்தையும் ஆவேன், ஆசிரியரும் ஆவேன், சத்குருவும் ஆவேன். இந்த பாபா சொத்து அளிக்கக்கூடியவர் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாபா சொர்க்கத்தின் அரசாட்சியை அளிக்க வந்திருக்காரு, நரகத்தின் அரசாட்சியை கொடுப்பாரா என்ன? எல்லையில்லாத நமக்கு தந்தை ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கணும். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர் ஆவார். எனது வழிபடி நடவுங்கள், நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குறேன்னு சொல்கிறாரு. பிறகு துவாபரம் முதல் நீங்கள் ராவணனின் வழிபடி நடக்கிறீங்க. சத்யுகத்திலோ எந்த ஒரு மனிதனின் வழி சத்கதிக்காக கிடைப்பதில்லை, அவசியமும் இல்லை. கலியுகத்தில் எல்லோரும் கதி சத்கதிக்கான வழியை வேண்டுறாங்க. நாம் ஏதோ ஒரு சமயத்தில் சொர்க்கத்தில் இருந்தோம், பாவனமாக இருந்தோன்னு தெரிஞ்சிருக்கீங்க. அதனால்தான் ஹே பதித பாவனரே, ஹே சத்கதி தாதா, எங்களுக்கு சத்கதி கொடுங்கள் என்று முறையிடுறாங்க. சத்யுகத்தில் இந்த அழுகை புலம்பெல்லாம் இருக்காது. பாபா வந்துட்டார் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மிகவும் சரளத்தன்மையுடன் ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானத்தின் வழியளிக்கிறாரு. அவருடையது ஸ்ரீமத் ஆகும்.
உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். அவரை விட உயர்ந்தவர் வேறு யாரும் இல்லை. மேலும் அவர் நமது ஆன்மீக தந்தையாவார். ஆன்மீக தந்தையாக இருக்கும் காரணத்தினால அவர் ஆத்மாக்களுக்கு தான் ஞானம் தராரு. உலகிய தந்தையாக இருப்பதால் குழந்தைகள் உலகாய ஞானம் எடுக்கிறார்கள். எனவே தந்தை ஆத்ம அபிமானி ஆகுங்கள்னு, தந்தையை நினைவு செய்யுங்கள்னு சொல்கிறாரு. எந்த ஒரு ஸ்தூல நினைவுகளும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆத்மாவீங்க. மனிதர்கள் எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, இனிமையாக இருந்தாலும் சரி, அப்பொழுது கூட தேகாதாரியை நினைவு செய்யாதீங்க. ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவை மட்டும் நினைவு செய்யுங்க. யாராவது பணக்காரரின் பையனாக இருந்தால் தந்தையை தான் நினைவு செய்வார். காந்தியையோ அல்லது சாஸ்திரி ஆகியோரையோ நினைவு செய்வாரா என்ன? எல்லோரையும் விட அதிகமாக பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள். பிறகு ஒரு சிலர் லட்சுமி நாராயணனை, ஒரு சிலர் ராதாகிருஷ்ணரை கூட நினைவு செய்கிறாங்க. இவங்க வாழ்ந்து சென்றுள்ளார்கள் என்று நினைக்கிறாங்க. அவர்களுடைய சரித்திரம் பூக்கோளம் கூட உள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை தான். அவர் மீண்டும் வருவார். அவசியம் உலக சரித்திர பூக்கோளம் திரும்பவும் நடைபெறும். கலியுகத்திற்கு பிறகு மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது. ஆனால் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. சரித்திர பூகோளம் மீண்டும் நடைபெறுதுன்னு கூறும் அளவிற்கு மட்டுமே கூறுகிறார்கள். எதுவும் புரியாமல் முதலில் நீங்கள் கூட அவ்வாறே இருந்தீர்கள். உண்மையில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது என்று நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ காலம் நடந்தது, என்ன ஆகியது, அவங்க எங்கே சென்றுட்டாங்க, எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது கூட வரிசை கிரமமாக நல்ல முறையில் தாரணை செய்து ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க. இதுவும் சரிதான். மனம் சொல் செயலால் உதவி செய்கிறீங்க. ஞானம் மற்றும் யோகத்தின் உதவினால் அநேகருக்கு நன்மை செய்கிறீங்க. சக்தி சேனையாகிய நீங்கள் இரட்டை அகிம்சகர்கள் ஆவீங்க. உங்களிடம் எந்த ஒரு இம்சையும் கிடையாது. நீங்கள் யாருக்குமே துக்கம் கொடுக்கறதில்ல. இம்சை என்றால் துக்கம் கொடுப்பது, குத்தி விடுவது, வாளை உபயோகிப்பது அல்லது காமுவால் செலுத்துவது, இவை எல்லாமே துக்கம் கொடுப்பதாகும். நீங்கள் எந்த ஒரு விதமான துக்கம் கூட கொடுக்கறதில்ல. எனவே அகிம்சா பரமோ தர்மம் என்று கூறப்படுது. மனிதர்களோ எல்லோரும் இம்சை செய்கிறார்கள். இருப்பதே ராவண ராஜ்யமாக மனிதர்களோ ஸ்ரீ கிருஷ்ணரின் சரித்திரங்களில் கூட இம்சையை காண்பிக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரோ ராஜகுமாராக இருந்தார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. இப்பொழுது நீங்கள் உயிரிடத்தில் இருந்தே தந்தையினுடையவராக ஆகிருக்கீங்க. ஒரு சிலரை மாயா என்ற ராவணன் தன் பக்கம் இழுத்து கொண்டு விடுகிறது. அதற்கு ராவணன் என்ற காலன் சாப்பிட்டு விட்டான் என்று சொல்கிறாங்க. ஈஸ்வரிய மடியில் வந்து பிறகு மாறி அசுர மடியில் சென்று விடுறாங்க. காலன் சாப்பிடவில்லை, ஆனால் உயிருடன் இருந்தே இறைவனுடையவராக ஆனார்கள். பிறகு உயிருடன் இருந்தே ராவணனுடையவராக ஆயிட்டாங்க. பிறகு உயிருடன் இருந்தே இங்கு தர்மாத்மா ஆனார்கள். பிறகு அங்கு சென்று அதர்மாத்மாக்களாக ஆயிட்டாங்க. அங்கு சங்கமத்தில் தர்மத்தின் ராஜ்யம் உள்ளது. அங்கு அதர்மத்தின் ராஜ்யம் இருக்கும். சத்யுகத்தில் இருப்பதே ஒரே ஒரு தர்மமாகும். கலியுகத்தில் இருப்பது அதர்மத்தின் ராஜ்யம், கௌரவர் ராஜ்யம். பாண்டவர்களுடன் கிருஷ்ணர் இருந்தார் என்று சொல்கிறாங்க. உங்களிடனோ சிவபாபா இருக்கிறாரு. சூதாட்டத்தின் விஷயம் கிடையாது. ராஜ்யம் கௌரவர்களுக்கும் இல்லை, பாண்டவர்களுக்கும் இல்லை. தந்தை வந்து தர்மத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. ராம ராஜ்யம் வேண்டும் என்றும் விரும்புகின்றார். நாம் சொர்க்கவாசி ஆகிறோம் என்ற இது நரகமாகும். ஆனால் யாருக்காவது நேராக நரகவாசி என்று கூறுகிறீர்கள் என்றால் கோபித்துக் கொள்வார்கள். தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. எல்லையில்லாத தந்தை நிராகாராவார். எல்லையில்லாத தந்தையை தான் பகவான்னு சொல்ல முடியும். எல்லைக்குட்பட்ட தந்தைய பகவான்னு சொல்லுவாங்களா என்ன? கிருஷ்ணரை ஞானக்கடல் பதித்தமானவர்னு சொல்லுவாங்களா என்ன? அவருடைய மகிமை பற்றி பிராமணர்களாகி நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கீங்க. உங்களை தந்தை வந்து தனக்கு சமமாக ஆக்குறாரு. தந்தையும் தெரிஞ்சிருக்காரு, குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க.
ஆஸ்தி கிடைச்சிட்ருக்கு. எப்படி லௌகீக தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்குது அதுவோ தனித்தனியாகும். இங்கு நாம் எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுட்ருக்கோன்னு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. இது போல் எல்லாருமே நாங்கள் எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வந்துள்ளோம் என்று கூறக்கூடிய வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு பள்ளிக்கூடமும் அல்லது சத்சங்கமும் இருக்க முடியாது. இங்கு தந்தை ராஜயோகம் கற்பிக்கிறாரு, நீங்கள் நரன்லிருந்து நாராயணனாக ஆக போகிறீங்க, எனவே அவசியம் சங்கமயுகம் அதாவது கலியுக கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்பத்தின் சங்கமாக இருக்கும். அப்பொழுதுதான் நீங்கள் புருஷார்த்தம் செய்து நரன்லிருந்து நாராயணன் ஆவீங்க. இந்த ராஜயோகத்தை நாம் பாபாவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். நரன்லிருந்து நாராயணன், ராரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவதற்காக நரநாராயணனின் கோவில் கூட கட்டுகிறார்கள். அவருக்கு 4 புஜங்களை கொடுக்குறாங்க, ஏனெனில் கூட இருக்கிறார்கள். நாரி லக்ஷ்மிக்கு பிறகு கோவில் இல்லை. நாரி லக்ஷ்மியை தீபாவளியின் பொழுது அழைக்கிறாங்க. அவருக்கு மகாலட்சுமி என்று சொல்கிறாங்க. நீங்கள் லக்ஷ்மியின் விக்கிரகத்தை 4 புஜங்கள் இன்றி பார்க்க மாட்டீங்க. அவருக்கு பூஜை செய்கிறாங்க. இந்த ஜோடி விஷ்ணுவின் ரூபமாகும், எனவே 4 புஜங்களை கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை தான் வந்து புரிய வைக்கிறாரு. மனிதர்களோ எதுவுமே அறியாமல் இருக்கிறாங்க. பகவானை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க, அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். பகவானோ இருப்பதோ மேலே. பிறகு தேட வேண்டிய அவசியம் என்ன? கோவில்களில் இருக்கும் கிருஷ்ணரின் படத்தை வீட்டில் வைத்து ஏன் பூஜிக்கக்கூடாது? குறிப்பாக கோவிலுக்கு தான் ஏன் போகிறீங்க? கோவிலுக்கு செல்வார்கள், பைசா வைப்பார்கள், தானம் செய்வாங்க, வீட்டில் யாருக்கும் தானம் செய்வாங்க. எனவே இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் வழக்கங்களாகும். நீங்கள் எந்த ஒரு படத்தையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தந்தை சொல்கிறாரு. படம் வைப்பதற்கு உங்களுக்கு சிவபாபா தெரியாதா என்ன? படம் வைத்தால்தான் நினைவு செய்ய முடியுமா என்ன? பாபா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் பின் குழந்தைகள் ஏன் படம் வைக்கிறாங்க? தந்தை உங்களுக்கு ஞானம் அளிச்சிட்ருக்காரு, பின் படத்தை என்ன செய்வீங்க? வயோதிகர்களாக இருக்கிறாங்க, நினைவு மறந்து போய்விடுகிறது, எனவே படம் கொடுக்கப்படுகிறது. மற்றபடி வேறு எவனேனும் தேகாதாரியை நினைவு செய்து கொண்டே இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அவர்தான் நினைவுக்கு வருவார். ஏதாவது கொஞ்ச நஞ்சம் பற்றி இருக்கிறது என்றால் அது உங்களை தொடர்ந்து வரும். பின் எவ்வளவுதான் சிவபாபாவிடம் படம் வைத்தாலும் சரி, பற்று வேறு பக்கம் உள்ளது என்றால் அது அவசியம் நினைவிற்கு வரும். எனவே குழந்தைகளே, முழுமையாக மோகம் நீக்கியவர் ஆகிடுங்கன்னு தந்தை சொல்கிறாரு. எந்த ஒரு பொருள் மீதும் பற்றிருந்தால் 2-4 ஜோடி செருப்புகள் இருந்தது என்றால் அவை நினைவிற்கு வரும். எனவே அதிகமாக எந்த பொருள்களையும் வைக்காதீங்கன்னு சொல்லப்படுது. இல்லை என்றால் புத்தி அதில் போகும். தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாதீங்க. நாம் நல்ல நல்ல ஆடைகளை வைக்கலாம், 2-4 செருப்புகள் வைக்கலாம், கடிகாரம் வைத்து கொள்ளலாம், கொஞ்சம் பைசா வைக்கலாம் என்று பேராசை இருக்குமல்லவா? வைத்தீர்கள் என்றால் அது நினைவிற்கு வரும். உங்களிடம் என்ன வச்சுருக்கீங்க என்பது தந்தைக்கு தெரிந்திருக்கக்கூடும். உண்மையில் நீங்கள் எதையும் வைத்து கொள்ளக்கூடாது, எது கிடைக்குதோ அதுதான் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை, நினைவில் வரக்கூடாது. அந்த அளவிற்கு பயிற்சி செய்யணும். எப்பொழுதுதான் உலகிற்கு அதிபதியாக ஆகிவிடுவீர்கள்? ராதே கிருஷ்ணர் உலகிற்கு அதிபதியாக இருந்தார் என்பது யாருமே அறியாமல் இருந்தாங்க. பாரதத்தில் ஆட்சி புரிந்து சென்றுள்ளாங்க என்று மட்டும் சொல்கிறாங்க. யமுனை கரையோரத்தில் இவர்களுடைய அரண்மனைகள் இருந்தன, ஆனால் அவர்கள் முழு உலகிற்கு அதிபதியாக இருந்தாங்க. இது உங்கள் புத்தியில் மட்டும் உள்ளது. எல்லையில்லாத தந்தை எல்லையில்லாத அதிபதியாக ஆக்க வந்திருக்காரு. பிரஜைகள் மற்றும் ராஜாக்களினுடைய நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கு நீங்கள் நரன்லிருந்து நாராயணனாக ஆகிறதுக்கு வந்திருக்கீங்க, எனவே முழுமையாக பின்பற்றுங்க. ஏழையிலிருந்து செல்வந்தராகணும், அந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்யணும், குஷியுடன் படிக்கணும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், ஞான யோகத்தினால் அனைவருக்கும் உதவ வேண்டும், இரட்டை அகிம்சகர் ஆக வேண்டும், யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், நஷ்டாமோகா, மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும், எந்த ஒரு பொருளின் மீது பற்று வைக்கக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த அத்தியாயம் செய்ய வேண்டும். வரதானம்,
பிராமண வாழ்க்கையில் நினைவு மற்றும் சேவையின் ஆதாரத்தின் மூலம் சக்திசாலி ஆக்கக்கூடிய மாயாஜித் மாயையை வென்றவர் ஆகுக. பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் நினைவு மற்றும் சேவையாகும். ஒருவேளை நினைவு மற்றும் சேவையின் ஆதாரம் பலவீனமாக இருக்கிறது என்றால் பிராமண வாழ்க்கையில் சில நேரங்களில் சுறுசுறுப்பாகவும் சில நேரங்களில் சலிப்பாகவும் இருக்கும். ஏதாவது ஒத்துழைப்பு கிடைத்தால், யாருடைய துணை கிடைத்தால், ஏதாவது சூழ்நிலை அமைகிறது என்றால் விறுவிறுப்பு ாகவும் இல்லையென்றால் சலிப்பாகவும் இருக்கும். ஆகையினால நினைவு மற்றும் சேவை இரண்டிலும் மிக வேகமாக இருக்க வேண்டும். நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை செய்தால் மாயாஜித்தாவது மிக எளிதாகும். பிறகு ஒவ்வொரு செயலிலும் வெற்றி தென்படும். ஸ்லோகன்: யார் அனைத்து சக்திகளிலும் முழுமையானவராக இருந்ததால் தடைகளை வென்றவர் ஆகிவிடலாம். ஓம் சாந்தி.